வெரி குட் மார்னிங். 12th ஸ்டாண்டர்டில் லெசன் டு ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிளாஸ் என்ன அப்படின்னா மெமரி கிளான்ஸ். மெமரி கிளான்ஸை பற்றி இதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். மெமரி கிளான்ஸ்னால் என்ன அப்படின்னா பால் சுரப்பின்னு அர்த்தம். மெமரி கிளான்ஸ்னால் பால் சுரப்பி. த மெமரி கிளான்ஸ் ஆர் மாடிஃபைடு இன் டு ஸ்வட் கிளான்ஸ் ப்ரெசன்ட் இன் த போத் செக்ஸ். அதாவது நம்மளோட பாடியில் ஸ்வட் கிளான்ஸ் இருக்கும், அதோட மாடிஃபிகேஷன் தான் மெமரி கிளான்ஸ். இது எங்கே இருக்கும் அப்படின்னா போத் செக்ஸ் ரெண்டு ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும், ஆனால் இட் இஸ் ருடிமெண்ட்ரி இன் த மெயில். மெயிலில் வந்து அது நல்லா டெவலப் ஆகிருக்காது, பட் இட் இஸ் ஃபங்க்ஷனல் இன் த ஃபீமேல். ஃபீமேலில் மட்டும்தான் நல்லா டெவலப் ஆகி அது ஃபங்க்ஷனுக்காக வேண்டி யூஸ் ஆகும். எ பேர் ஆஃப் மெமரி கிளான், பேர்னால் ரெண்டு மெமரி கிளான்ஸ் இருக்கும். லொக்கேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா தொராசிக் ரீஜியன். அதாவதுனா நம்மளோட ஹியூமன் பாடி மூணு பிரிவாக பிரிச்சுக்கலாம், ஹெட்டு, தொராசிக் அண்ட் அப்டாமன் ரீஜியன். ஹெட் போஸ்ட் தொராசிக் ரீஜியன்னா நம்மளோட ஜெஸ்ட் ரீஜியன், அந்த ரீஜியனில் தான் ரெண்டு மெமரி கிளான்ஸ் வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது கண்டெயின் கிளாண்டுலர் டிஷ்யூ அண்ட் வேரியஸ் குவான்டிட்டி ஆஃப் ஃபேட்டு. அதாவது என்ன அப்படின்னா அந்த மெமரி கிளான்ஸில் கிளாண்டுலர் டிஷ்யூ, கிளாண்டுலர் கிளாண்டுன்னு தெரியும், சுரப்பிகளை சுரக்கக்கூடிய கிளாண்டுலர் டிஷ்யூவும் நிறைய ஃபேட் கண்டென்ட்டும் அதில் என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும். வித் மிடில் நிப்பிள் சரௌண்டட் பை அ பிக்மெண்டட் ஏரியா கால்டு த ஏரியோலா. அதாவது நம்ம இந்த இடத்துல இஸ் எ நிப்பிள், இந்த நிப்பிளை சுற்றி இருக்கக்கூடிய பிக்மெண்டட் ஏரியானா அந்த பிளாக்கிஷ் கலரில் இருக்கும். அந்த பிக்மெண்டட் பிக்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்கிறனால தான் அந்த இடம் பிளாக் கலரில் இருக்குது. தட் பிக்மெண்டட் ஏரியாவை தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஏரியோலா அப்படின்னு சொல்கிறோம். தென் செவரல் செபாசியஸ் கிளான்ஸ் கால்டு ஏரியோலர் கிளான்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் த சர்ஃபேஸ். அந்த ஏரியோலா இந்த ஏரியோலா ரீஜியனில் வந்து பார்த்திங்கன்னா செபாசியஸ் கிளாண்ட். செபாசியஸ் கிளாண்ட் என்னதை செக்ரீட் பண்ணும் அப்படின்னா ஆயிலை செக்ரீட் பண்ணும். அந்த ஆயில் அந்த ஆயிலை செக்ரீட் பண்ணுறதுக்காக வேண்டிதான் இந்த ஏரியாவில் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளான்ஸ் வந்து இருக்கும். செவரல் செபாசியஸ் கிளாண்ட்னா ஆயிலை செக்ரீட் பண்ணக்கூடிய கிளான்ஸு. அதுக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கனால இதை ஏரியோலர் கிளான்ஸ்னு சொல்லுவோம். இது எங்கே இருக்கும் அதுனால் அதோட சர்ஃபேஸில் வந்து இருக்கும். தே ரெடியூஸ் த கிராக்கிங் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த நிப்பிள்ஸ். அதாவது வந்து அது எந்த கிராக்கிங் ஆகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான், ஸ்கின்னில் எந்த கிராக்கும் விழாக இருக்கிறதுக்காக வேண்டி தான் அந்த ஆயில் வந்து செக்ரீட் ஆகிட்டு இருக்கு. த மெமரி கிளான்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 2 to 25 லோப்ஸ். இந்த மெமரி கிளான்ஸ் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 இதே மாதிரி எத்தனை லோப்ஸ் வந்து டிவிசபிள் ஆகிருக்கும் அப்படின்னா 2 to 25 லோப்ஸ் வரைக்கும் என்ன செஞ்சுருக்கோம் டிவிசபிள் ஆகிருக்கும். இட் இஸ் செப்பரேட்டட் பை த ஃபேட் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லோபாக இப்படி டிவிசபிள் ஆகிறது வந்து என்ன அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூவும் அண்ட் தென் ஃபேட்டும் தான் அதை என்ன செஞ்சுருக்கோம் டிவிசபிள் ஆக்கி வச்சுருக்கோம். ஈச் லோப்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் யூ லோபியூல்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லோபுனா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ரவுண்ட் ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் லோபியூல்ஸ்னு சொல்லுவோம். எத்தனை லோப்ஸ் இருக்கும் 2 to 25 லோப்ஸ் இருக்கும். 1, 2, 3 இதே மாதிரி 25 லோப்ஸ் இருக்கும். ஈச் லோப்ஸ்க்கும் இன்சைடில் வந்து பார்த்திங்கன்னா நியூமரஸ் லோபியூல்ஸ் வந்து என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும். இந்த லோபியூல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆஸ்னி அண்ட் அல்வியோலை வந்து என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும். இந்த ஆஸ்னி ஆர் அல்வியோலை இட்ஸ் மேட் லைன் வித் த ஜெர்மினல் செல்ஸ், லைன் வித் த ஜெர்மினல் செல்ஸ். த செல்ஸ் ஆஃப் த அல்வியோலை செக்ரீட் த மில்க். லோப்ஸ் இருக்கும், லோபியோல்ஸ் இருக்கும், அந்த லோபியோல்ஸ்க்குள்ளே அல்வியோலை இருக்கும். தேட் அல்வியோலை செக்ரீட் த மில்க். ஓகே, த அல்வியோலை ஓப்பன்ஸ் இன் டு த மெமரி டியூபியூல்ஸ். இந்த அல்வியோலை வந்து கொஞ்சம் கொஞ்சம் இந்த ஒவ்வொரு சைடும் பார்த்திங்கன்னா இந்த அல்வியோலை நிறைய டியூப் வந்து இன்னர் கனெக்டில் இருக்கும். தியூபியூல்ஸ் இருக்கும். த டியூபியூல்ஸ் ஆஃப் ஈச் லோப்ஸ் ஜாயின் டு ஃபார்ம் த மெமரி டக்ட். அந்த அல்வியோலையிலேருந்து வரக்கூடியது மெமரி டியூபியூல்ஸ். அந்த மெமரி டியூபியூல்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம், அதுக்கு பேர் என்னது மெமரி டக்ட். செவரல் மெமரி டக்ட் டு ஜாயின் டு ஃபார்ம் த மெமரி ஆம்புலா. மெமரி டியூபியூல்ஸ் ஜாயின் பண்ணி மெமரி டக்ட் ஜாயின் பண்ணி ஆம்புலா. தென் இட் இஸ் கனெக்டட் டு த லாக்டிஃபரஸ் டக்ட் இன் த நிப்பிள். அந்த காம்போட இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக்டிஃபரஸ் டக்ட் வந்து ஃபைனலாக வந்து ஓப்பன் ஆகும். த எக்ஸ்பண்டட் டு ஃபார்ம் த லாக்டிஃபரஸ் சைனஸ் அண்ட் சர்வ் த ரிசர்வயர் ஆஃப் த மில்க். கடைசியில் அந்த இதிலேருந்து லாக்டிஃபரஸ் டக்ட்லேருந்து என்ன செஞ்சுருக்கோம் மில்க் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். த லாக்டிஃபரஸ் டக்ட் ஓப்பன் செப்பரேட்லி பை த மைன்யூட் போர். அந்த லாக்டிஃபரஸ் டக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிப்பிள்ஸோட இதில் பார்த்து பார்த்தீங்கன்னா இதில் லாக்டிஃபரஸ் டக்ட்னா ஒவ்வொரு லாக்டிஃபரஸ் டக்ட்
ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மைன்யூட் போர் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட சர்ஃபேஸ் ஆஃப் த நிப்பிளில் வந்து என்ன செஞ்சுருக்கோம் இருக்கும். நார்மல் டெவலப்மெண்ட் ஆஃப் த பிரஸ்ட் பிகின் அட் பூபர்டி, அதாவது ஒரு குழந்தைக்கு எப்போ வந்து பிரஸ்ட் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும், பிகின் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா அந்த பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணும்போது தான் அந்த பிரஸ்ட் வந்து டெவலப் பண்ண ஆரம்பிக்கும். த ப்ராக்ரஸ் வித் த சேஞ்சஸ் டூரிங் த ஈச் மென்சுரேஷன் சைக்கிள், அந்த பிரஸ்டோட சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். என்னென்னா ஒவ்வொரு மென்சுரேஷன் சைக்கிள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸ் ஆக ஆரம்பிக்கும். இன் நான் பிரெக்னென்ட் விமன், சப்போஸ் பிரெக்னென்ட் ஆகலைன்னா த கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர் இஸ் லார்ஜ்லி அண்டர் டெவலப். கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர்னால் அதை சுரக்கக்கூடிய சுரப்பி வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்காது, பிகாஸ் பெர்க்னண்ட் ஆனால் தான் அந்த கிளாண்டுலரோட ஸ்ட்ரக்சர் வந்து நல்லா டெவலப் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆஃப் மில்க் செக்ரீஷனுக்காக வேண்டி அந்த கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர் வேணும். இப்போ நான் மில்க் செக்ரீஷன் தேவையில்லை நான் பெர்க்னண்ட் லேடிக்கு வந்து இந்த கிளாண்டுலர் ஸ்ட்ரக்சர் வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகிருக்காது. பிரஸ்டோட சைஸ் இஸ் லார்ஜ்லி டியூ டு அமௌண்ட் ஆஃப் ஃபேட் டெபாசிட். ஒரு சிலருக்கு பிரஸ்ட் வந்து பெருசாக இருக்கும், ஒரு சிலருக்கு சின்னதாக இருக்கும். அது எதனால அப்படின்னா டியூ டு த ரீசன் ஆஃப் ஃபேட் டெபாசிட் இருக்கிறதுனால தான் இருக்குது. த சைஸ் ஆஃப் த பிரஸ்ட் டஸ் நாட் ஹேவ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் த எஃபிசியன்சி ஆஃப் லாக்டேஷன். அதாவது என்ன அப்படின்னா ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்குறோம் அப்படின்னா அது வந்து சைஸ் ஆஃப் த பிரஸ்ட்டை வச்சு கிடையாது. ஒருவேளை ஸ்மால் சைஸாக இருந்துச்சுன்னா மில்க் கம்மியாக வரும், சே லார்ஜ் சைஸில் இருந்துச்சுன்னா மில்க் அதிகமாக வரும் அப்படிலாம் கிடையாது. த சைஸ் ஆஃப் த பிரஸ்ட் டஸ் நாட் ஹேவ் எனி இன்ஃப்ளூயன்ஸ், எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது த எஃபிசியன்சி ஆஃப் லாக்டேஷன்.